அன்பர்கள் இவருடைய தமிழ் மக்கள் வாழ்வியோடு இணைந்திருக்கிறீர்கள். அன்புறவிலே அரசியல் கலை நிகழ்ச்சி. அரசியல் கலை நிகழ்ச்சியில் இங்கே பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அருஸ் அவர்களை அழைத்துக் கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம் தனாஞானி. அனைத்து உலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். உறவுகள் சார்பாக உங்களை அன்பாக வரவேற்று நாங்கள் மீண்டும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். சமகால அரசியல் தொடர்பான விடயங்களை பார்க்கலாம். சீனா இந்தியா தொடர்பாக நிறைய பேசப்படுகின்றது. மண்ணிலும் சரி புலத்திலும் சரி தமிழ் மக்கள் மத்தியில் பெரியொரு பேசு பொருளாக இருப்பது இது இரண்டுமே தான். ஆனால் இங்கே ஒரு ஆழமாக உங்களுடைய கருத்தை நான் அறிய விரும்புகின்றேன். இப்பொழுது எல்லாமே தமிழருடைய அரசியல், தமிழருடைய அபிலாஷைகள் இவை யாவுமே ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு அரசியல் போராளிகளாகவும், இனி ஊடகங்களில் வந்து இவர்கள் தங்கள் கருத்துக்களை கூறிவிட்டு செல்வதும், ஒரு சரியான ஒரு கட்டமைப்பு இல்லாமல் ஒரு நாங்கள் ஏற்கனவே எத்தனையோ தடவைகள் உரையாடியிருக்கின்றோம். யாருமே என்ன கருத்தாவது கூறலாம், சரி பிழை என்று இருக்க வேண்டுமென்றில்லை, உண்மை பொய் என்று இருக்க வேண்டுமென்று இல்லை, இது எங்களுடைய தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு இதுதான், யாருமே பேச்சுவார்த்தைக்கு போகலாம், இப்படியான ஒரு அமைப்புகளிடையே ஒற்றுமை இல்லை, அரசியல்வாதிகளுக்கிடையில் ஒற்றுமை இல்லை, ஒரு சிதறி போயிருக்கின்ற ஒரு அரசியல் நிலைமை, தமிழருடைய ஒரு நிலைமை என்பதை பார்க்கும்பொழுது ஒரு பரிதாபமாக இருக்கின்ற நிலைமை இருக்கின்றது. இனி மேதகு அந்த திரைப்படம் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகின்றோம். அவற்றை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த சீனா இந்தியா தொடர்பாக, இனி இலங்கை அரசாங்கம் சீனாவினுடைய அந்த அவருடைய ஈடுபாடு அதிகமாக அவர்களோடு இருப்பதும், இந்தியாவை கொஞ்சம் தூரத்தில் வைத்திருப்பதும், இனி இந்தியா வடக்கு கிழக்கில் வந்து தன்னுடைய அபிவிருத்தி வேலை திட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பது, இவையெல்லாம் இவ்வளவு ஒரு ஆக்கப்பூர்வமாக தமிழ் மக்களுடைய வேணவா தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கு இவையெல்லாம் வழிவகுக்கப் போகின்றது, அல்லது இது இப்படியே இழுபட்டு நிரந்தரமான ஒரு முடிவில்லாத ஒரு நிலைக்குத்தான் நாங்கள் தள்ளப்பட போகின்றோமா, இதை ஒரு முழுமையாக உங்களுடைய பார்வையிலிருந்து தாருங்கள். இப்போ தற்போதைய நீங்கள் தாயகத்திலே பார்த்தீங்களானாலும் சரி, புலத்திலே இருந்து பார்த்தீங்களானாலும் சரி, சீனாவுக்கு எதிராக கருத்துக்களை உதிர்ப்பதில் தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழர் தரப்பும் ஒரு பிரிவினர் அதனை முன்னெடுத்து வருகின்றனர். இதுதான் மிகப்பெரியொரு விமக்கான அடுத்த கட்ட பின்னடைவாகத்தான் இதை பார்க்க முடியும். நாம் வந்து இந்த ராஜதந்திர உறவுகளில் தாரியொரு பின்னடைவை அல்லது இந்த தற்போது ஏற்பட்டிருக்கின்ற பூகோள அரசியலை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட போன்றோம் என்பதை இது இலகுவாக எதிர்வு கூறுகின்றது. உண்மையை பார்த்தீர்களானால் தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் ஒரு விடுதலைக்காக போராடுகின்றோம். எமக்கான உலக ஆதரவுகள், உலக மக்களின் ஆதரவுகள் தேவை. அது எந்த நாடாக இருந்தாலும் அந்தந்த நாடுகள், எல்லா நாடுகளிலும் ஆதரவை நாங்கள் திரட்டி அந்தந்த நாடுகளுடன் ராஜதந்திர பொருளாதார அரசியலை மேம்படுத்த வேண்டிய ஒரு அரசியல் கட்டமைப்பை கொண்டிருக்க வேண்டும் நாங்கள். ஆனால் தற்போது நடக்கிற சம்பவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னால் எல்லாம் எழுந்தமானமாகத்தான் நடைபெறுகின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா இதுவரையிலும் தமிழ் மக்களுக்கு மனங்களை கவர்வதற்கோ அல்லது தமிழ் மக்களுக்கு நம்பிக்கையை பெறுவதற்கோன எந்த விதமான ஒரு நடவடிக்கையையும் இந்தியா மேற்கொள்ளவில்லை. அவர்கள் பேச்சில் சொல்கிறார்கள், 13 திருத்த சட்டம் என்கிறார்கள், அரசியல் தீர்வு என்கிறார்கள், ஆனால் அபிவிருத்தி என்கிறார், ஆனால் இதனையுமே அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. உதாரணமாக பார்த்தீர்களானால் இந்தியாவின் தமிழகத்தில் இருக்கின்ற சிறப்பு முகாம்களில் உள்ள மக்களை, தமிழ் மக்களை கூட அவர்களை கூட ஒரு சுதந்திரமாக வாழ்வதற்குரிய ஏது நிலையை உருவாக்க முடியாத ஒரு கையாலாகாத தன்மையில் தான் இருக்கிறார்கள். இந்தியா வடக்கில் எவ்வளவோ அபிவிருத்தியை செய்கிறது, அந்த அபிவிருத்தி நடவடிக்கையில் கூட இத்தகைய மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து அவர்களை குடியமர்த்தி அவர்களுக்குரிய பாதுகாப்பை வழங்குமாக இருந்தால் அதுவே ஒரு தீர்வு. ஆனால் இந்தியாவால் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக தமிழ் மக்கள் சார்பாக எந்த ஒரு புல்லையுமே இந்தியா புடுங்க முடியாத நிலையில் தான் இருக்கின்றது. இந்த நிலையில் இந்தியாவுக்கு ஆதரவாக நாங்கள் சீனாவுக்கு எதிர்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அரசியல் பாதாளத்தில் நாங்கள் விழப்போகிறோம் என்பதை எதிர்வு கூறுவதாகத்தான் இருக்கின்றது. சீனாவை பொறுத்தவரையில் சீனா வந்து பூநகரியில் கடலட்டை பண்ணை அமைக்கின்றது என்று கூறுகிறார்கள். சீனாவை பொறுத்தவரை சீனா தென்னிலங்கையிலும் இதனைத்தான் செய்கின்றது. மங்கள சகோதர கூட்டை கூறியிருந்தார். சீனாவின் இராணுவ உடையுடன் திசமகரமாவில் பெருமளவான சீன தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர் என்னை கூறுகிறார் என்றால்
எத்தனையோ சிங்கள இளைஞர்கள் வந்து அங்கு வேலை அட்டிருக்கிறார்கள். ஆனால் சீனா அதனை கைப்பற்றி வருகின்றன. இது வந்து சிங்கள மக்களுக்குரிய பெரும் பிரச்சனை. அவர்கள் அதனை பார்த்துக் கொள்வார்கள். அவர்கள் தான் போராட வேண்டும் சீனாவுக்கு எதிராக. ஏனென்றால் அவர்கள் ஒரு பொருளாதார அழுத்தங்களுக்கு படிப்படியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு 3 மடங்கு அதிகமாக விலையில் தடுப்பு மருந்தை விற்ற சீனா வந்து பங்களாதேசத்துக்கு மலிவான விலையில் வித்திருக்கின்றது. அதாவது ஸ்ரீலங்காவை ஒரு பொருளாதார நெருக்கடிக்கில் வைத்து தன்னில் தங்கியிருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை சீனா மெல்ல மெல்ல ஏற்படுத்தி வருகின்றது. 1600 ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்தியாவில் கால் பதித்தது வர்த்தகத்துக்காக. ஆனால் 1858 ஆம் ஆண்டு அது இந்தியாவை ஆள துவங்கியது. அவ்வாறு ஒரு நிலையைத்தான் மங்கள சமரவீரர் சீனாவின் தற்போதைய நிலையுடன் ஒப்பிடுகிறார். இன்று வர்த்தகத்தாக வந்தவர் நாளை இலங்கையின் முழு இறைமையும் அவர்களிடம் போகும். ஆனால் இது எங்களுக்கு மட்டுமான போராட்டம் இல்லை, சிங்கள இனத்துக்கான போராட்டம். நாங்கள் சீனாவுக்கு எதிராக போராடி சீனாவை அகற்றி ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நன்மையை செய்து விட்டு போகலாம். எமக்கு என்ன? இந்தியாவின் பாதுகாப்பு பிரச்சனை என்றால் அது இந்தியா பார்த்துக் கொள்ளும். இந்தியா மிகப்பெரிய நாடு. இந்தியாவுக்காக நாங்கள் கம்பு சுத்த தேவையில்லை. இதான் இங்குள்ள பிரச்சனை. எல்லா விவகாரங்களிலும் நாங்கள், அதாவது பிராந்திய நாடுகளின் ஒத்துழைப்புகள் தமிழ் மக்களுக்கு தேவை. எமக்கான நீதி கோரலில் கூட ஜெய்சங்கர் இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர் வந்தார். அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பையுடன் கேட்டார், எல்லாருடன் கேட்டார், பிள்ளையாருடன் கேட்டார், கர்ணாவுடன் கேட்டார். அப்ப கேட்டவர்கள் இவர்கள், ஏன் நீங்கள் பிள்ளையார் கர்ணா அவைகளுடன் எல்லாம் கதைக்கிறீர்கள் என்று சொல்ல அவர் சொன்னார், எல்லா தரப்புடனும் நல்லுறவுகளை பேணுவது தமது ஒரு வெளிவார கொள்கை. ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? மிகப்பெரிய நாடு, அது வீட்டோ பவர் உள்ள நாடு. சீனாவால் மட்டும்தான் உங்கள் தொழில் வாய்ப்பு பறந்து போய்விட்டதா? சிங்களவன் எவ்வளவு தொழில், எவ்வளவு விவசாய நிலங்களை அபகரித்திருக்கிறான்? மேய்ச்சல் தரை முழுக்க போய்விட்டது மட்டக்களப்பில். வடமராட்சி வரையும் மீன்பிடி தொழிலில் சிங்கள மீனவர்கள் தான் ஈடுபடுகிறார்கள். இங்கிருக்கிற வளங்களை அள்ளி செல்கிறார்கள். அதற்கு எதிராக நாங்கள் போராடவில்லை. அதாவது மக்களின் தற்போதைய அந்த ஒரு மனநிலையை குழப்புகிறதாகத்தான் இதனை பார்க்க முடியுமே தவிர வேறொன்றும் இல்லை. ஒரு தேசம் என்னும் போது அங்கு ஒரு வெளிவார கொள்கை இருக்க வேண்டும். அமெரிக்காவை பொறுத்தவரை பல அரச தலைவர்கள் மாறுவார்கள், ஆனால் வெளிவார கொள்கையில் மாற்றம் இருக்காது. சீனாவுடன் இந்த லெவல் மட்டும்தான் கதைக்க வேண்டும், இந்தியாவுடன் இந்த லெவல் மட்டும்தான் போக வேண்டும் என்னும் போது அவர்கள் அந்த லெவலுடன் தான் நிற்பார்கள். ஆனால் இங்கு அப்படி இல்லை. ஒரு கட்சி சீனாவை எதிர்க்கும், இன்னொரு கட்சி இந்தியாவுக்கு எதிராக இருக்கும், இன்னொரு கட்சி ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தை குப்பையில் போடண்டும். இதுதான், அதாவது எங்களிடம் தெளிவான வெளிவார கொள்கை இல்லை. யாரும் எதுவும் கதைத்துட்டு போகலாம். இந்த கட்டமைப்பு தான் நாம் மிகப்பெரிய ஒரு சீரழிவை நோக்கி செல்கிறோம் என்பதற்கான எடுத்துக்காட்டாக தான் இதனை பார்க்க முடியும். எத்தனையோ தடவைகள் நாங்கள் உரையாடி இருக்கின்றோம் அரசர்களே, எத்தனையோ ஆண்டுகளாக உரையாடி கொண்டு வருகின்றோம். குறிப்பாக இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இலங்கை தீவை பொறுத்த மட்டில் இலங்கை தீவு ஒரு பலவீனமான நிலையில் இருக்கின்றது. பாரிய அழுத்தங்கள், எத்தனையோ வகையில் பொருளாதார நிலைமை ஒரு அடித்தளத்தில் நிற்கின்றது. பொருளாதார நிலைமை, இனி அவர்களுடைய கடன் தொல்லை, சீனாவினுடைய ஈடுபாடு, இந்தியாவுடனான ராஜதந்திர உறவு ஒரு அடிமட்ட நிலையில் இருப்பது, இவை எல்லாமே இலங்கை தீவுக்கு ஒரு பாரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு பலவீனமான இருக்கின்ற நிலையில் எங்களிடம் பலமில்லாததை இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பாவிக்க முடியாமல் இன்னொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவ விட போகின்றோம். ஏனென்றால் இப்பொழுது பாருங்கள், இவ்வளவு பலவீனமான இருக்கிற நிலையை நாங்கள் ஒரு சாராரோடு நாங்கள் நல்லொரு உறவை ஏற்படுத்தி எங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் ஒரு நகர்வலை செய்வதற்கு ஒருவருமே இல்லையே. இந்த நிலை நீடித்தால் இன்னும் பின்னோக்கி செல்ல போகின்றோமா? ஏனென்று சொன்னால் இப்பொழுது இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நிலைப்பாடுகள் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், சுமந்திரன் அவர்கள் போய் தனியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். யார் அவருக்கு அனுமதி கொடுத்தது? தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று இருக்கின்றது. கூட்டமைப்பு என்றால் என்ன? ஆரங்கிய தலைவர், ஆரங்கிய ஊடக பேச்சாளர், ஒன்றுமே தெரியாத நிலையில் ஒரு சிதறப்பு இருக்கின்றது. இனி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை எடுத்து பாருங்கள், தனி மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது. நீதியரசர் சி வி விக்னேஸ்வரனை பொறுத்து பாருங்கள், அவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படியான நிலை நீடித்தால் எங்களுடைய இருப்பே ஒரு கேள்விக்குறியாக போகின்றது என்று கூறுகிறார்கள். இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு, இலங்கை தீவு ஒரு பலவீனமான நிலையில் இருப்பதற்கு நாங்கள் அதை ஒரு சந்தர்ப்பமாக பாவித்து நாங்கள் ஒரு
கட்டமைப்பு ஒரு எங்களிடம் ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாதது இது எவ்வளவு ஒரு பின்னடைவை கொண்டு வரப்போன்றது அது ஒன்று. எப்படி நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றோம், எப்பொழுது நாங்கள் இந்த கட்டமைப்பை கொண்டு வரப்போகின்றோம், எப்பொழுது நாங்கள் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வரப்போகின்றோம், இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள் வெளிவிவகார கொள்கை என்று சொல்லி தமிழருக்கென்றேன் ஒரு கொள்கை இல்லாமல் இருக்கின்றது, இதை யார் கொண்டு வரப்போகின்றார்கள், எப்பொழுது கொண்டு வரப்போகின்றார்கள்? இதற்கு ஆனால் ஒரு பொது கட்டமைப்பு வந்து ஒரு பேச்சுக்களினூடாகத்தான் கொண்டு வரப்பட முடியும். இதற்கான சில சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் பல கட்சிகளை உள்வாங்கி. சில சில சந்தர்ப்பங்களில் உதாரணமாக பார்த்தீங்கன்னா திலக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தீர்மானத்திற்கு முன்னராக இந்த தீர்மானத்தில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதில் தமிழ் கட்சிகளிடம் ஒரு பொது கொள்கையை ஏற்படுத்தி அதன் ஊடாக ஒரு கடிதம் ஒன்றை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதே போலதான் இந்த முள்ளிவாய்க்கால் தூவி இடிப்பு தொடர்பு விவகாரத்திலும் இந்த தமிழ் அமைப்புகளை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருந்தோம். இந்த ஒருங்கிணைப்புக்கு புலம்பெயர் தேசத்திலிருந்து ஆதரவுகள் தேவை. அவர்கள் தமது நலன்களுக்காக கட்சிகளை பிரித்தாளும் தந்திரத்தை கையாளுகிறார்கள். இதில் இருந்து அவர்கள் வெளிவர வேண்டும். அடுத்ததாக இந்த பொது கட்டமைப்பு இப்போதும் கூட தெலோவை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு அறிவிப்பை விட்டிருந்தார்கள். தமிழ் கட்சிகள் இல்லாததுக்குமான ஒரு ஒன்று கூடல். ஏனென்றால் தற்போதைய நிலையில் இருக்கின்ற எங்களிடம் இருக்கின்ற அதிகாரங்களை தக்க வைப்பது குடியேற்றங்களாக இருக்கட்டும், தொல்லியல் திணைக்களங்களூடாக வருகிற இடம்பெறுகின்ற கலாச்சார அழிப்புகளாக இருக்கட்டும், அல்லது தொல்லியல் அழிப்புகளாக இருக்கட்டும், அல்லது தொழில் வாய்ப்புகளை பறிக்கும் ஸ்ரீலங்கா அரசின் திட்டமாக இருக்கட்டும், இதனை தடுத்து நிறுத்துவதற்கும் தற்போது எங்களிடம் இருக்கின்ற உரிமைகளை தக்க வைப்பதற்குமாக உதாரணம் பார்த்தீங்கன்னா வைத்தியசாலைகளை எடுக்கிறார்கள் மாகாண சபையிலிருந்து தேசியத்துக்கு. இதுகளை தடுத்து நிறுத்துவதற்குமான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக அவர்கள் எல்லா கட்சிகளையும் அழைத்திருக்கிறார்கள். உண்மையில் அது போற்றத்தக்க விடயம். அதில் வந்து இந்த அது அந்த கட்சிகள் மட்டும் சாராது, எத்தனையோ நமது கல்விமான்கள் இருக்கிறார்கள், அந்தந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள், பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார்கள், பொது அமைப்புகள் இருக்கிறார்கள், இவர்களும் படிப்படியாக அதற்குள் உள்வாங்கப்பட்டு எமது தேசிய பிரச்சனைக்கான ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவோமாக இருந்தால் கட்சிகள் பிரச்சனை இல்லை, அவர்கள் தனித்தனியாக இயங்கலாம். தனித்தனி பல கட்சிகள் இருப்பது ஜனநாயகத்தின் பண்பு. ஆனால் இந்த பொதுவாக ஒரு எமது தேசிய பிரச்சனை என்று வரும்போது இந்த கட்சிகளாக இருக்கட்டும், பொது அமைப்புகளாக இருக்கட்டும், இந்த புத்திஜீவிகளாக இருக்கட்டும், அவர்கள் ஒரு குழுவாக இணைந்து அதில் ஒரு பொது கொள்கையை எடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தற்போது அதற்கான வேலைப்பாடுகளாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். அதற்கான கோரிக்கையை அவர்கள் விட்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் வந்து இதற்கு பூரண ஆதரவை வழங்க வேண்டியது வந்து இந்த புலம்பெயர் தேசத்தில் அதற்கான கடமை உண்டு. அதே போன்று இந்த புலம்பெயர் தேசத்தில் உள்ள அமைப்புகளும் ஒவ்வொரு பணிகளை ஒவ்வொரு அமைப்புகள் மேற்கொண்டாலும் அவர்களுக்கிடமே இடையிலான ஒரு கூட்டு முயற்சியோ அல்லது கூட்டு விவாதமோ அல்லது கூட்டு கலந்துரையாடலோ மேற்கொள்வதன் ஊடாக இதை படிப்படியாக மேற்கொண்டு வர முடியும். ஆனால் அதற்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் செயற்பட வேண்டும். எல்லாத்தையும் காகிதத்தில் எழுதிவிட்டு அல்லது வாட்ஸ்அப்ல எழுதிவிட்டு அல்லது முகநூலில் எழுதிவிட்டு போவதால் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. அதனைத்தான் மேலக திரைப்படமும் தெளிவாக கூறியிருக்கின்றது, இறங்கி செய்யுங்கள் அல்லது வரலாற்றிலிருந்து நீங்கள் காணாமல் போய்விடுங்கள். இறங்கி செல்லுங்கள் அல்லது வரலாற்றிலிருந்து காணாமல் போய்விடுவீர்கள் என்பதுதான் உண்மையாக பல தேசியவாதிகள் பல அந்த ஆளுமை உள்ளவர்களுடைய நிலைப்பாடும் அப்படியேத்தான் இருக்கின்றது என்பதை நீங்கள் இங்கே கூறுகிறீர்கள். ஆனால் இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அப்பொழுதுதான் ஒரு பொதுவான கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவதற்கு ஒரு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே வருகின்ற காலங்களிலும் தொடர்ச்சியாக நாங்கள் இது தொடர்பாக உரையாடலாம். இனி இன்னும் ஒரு இலங்கையின் பலவீனமான நிலை, சர்வதேசம் அவர்களை ஒரு பூலி பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. ஆனால் அவர்கள் எதற்கும் அஞ்சாமல் சீனாவினுடைய ஆசீர்வாதத்தோடு அவர்கள் இன்னும் தங்களுடைய செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் ஐரோப்பிய ஒன்றியம் விடுத்த அந்த வேண்டுகோள், அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தை விலக்காவிட்டால் ஜிஎஸ்பி பிளஸ் இதை நாங்கள் நிறுத்துவோம் என்று, இது எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதனால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சிந்தித்து செயல்படுவார்கள்? ஏனென்றால் சமீபத்தில் கூட ஐநாவின் பாதுகாப்பு சபை என்று நம்புகின்றேன், அவர்களும் கூட இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என்று அவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார்கள்.
இந்த அழுத்தம் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அழுத்தம் ஆக பார்க்கிறீர்கள் இலங்கை தீவை பொறுத்த மட்டும், இந்த அழுத்தத்துக்கு விட்டு கொடுப்பார்களா? இலங்கையை பொறுத்தவரையில் தற்போது இருக்கிற சூழ்நிலையில் வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பாரிய நெருக்கடிகளை இலங்கை அரசு சந்தித்து கொண்டிருக்கின்றது. ஏறத்தாழ $4 பில்லியன் அது கடன்களுக்கான கட்டுப்பணமாக கூட செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றது. எனவேதான் இந்த அனைத்துலக நாணய நிதியத்திடம் இருந்து அதன் கட்டுப்பாடுகளுக்கு இணங்கி நிதியை பெற்றுக் கொள்ளுமாறு எதிர்ப்பு தரப்புகள் ஸ்ரீலங்கா அரசை கேட்டிருந்தன. ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுத்தவரை சொல்லுகிறது, அனைத்துலக நாணய நிதியத்தின் கட்டுப்பாடுகளுக்கு தாங்கள் இணங்க போவதில்லை என்றும், இது வந்து எதிர்கட்சிகளால் சும்மா தாங்கள் அதிகாரத்துக்கு வருவதற்காக கட்டப்படும் கதை என்று சொல்லிய தாங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை காணுவோம் என்றும், இந்த பொருளாதாரம் 7.4 புள்ளியிலிருந்து 2.1 புள்ளிக்காக இந்த எதிர்த்தரப்பு ஆட்சியில் இருந்த காலத்தில் தான் வீழ்ச்சி அடைந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் கருத்துக்களில் உண்மையும் இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம், என்றால் அது அரசியல் சார்ந்த கருத்துக்கள். ஆனால் ஜதார்த்தம் என்பது ஸ்ரீலங்கா மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் சந்தித்திருக்கின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா கடல் வளத்தில், கடல் வளம் அதாவது ஸ்ரீலங்காவின் பொருளாதாரத்தில் பெரும்பகுதி உல்லாச பயணத்துறை, மற்றது கடல் பொருட்கள் அதாவது மீன் வகைகள், மற்றது அத உற்பத்தி பொருட்கள் உதாரணமாக பார்த்தா தேயிலையாக இருக்கலாம், ரப்பராக இருக்கலாம், அது மட்டுமில்லாது ஆடை உற்பத்தி துறை. இந்த இதில் வந்து ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் இந்த ஜிஎஸ்பி பிளஸ் வந்து 60% ஸ்ரீலங்காவின் ஏற்றுமதி வந்து இந்த சலுகையின் அடிப்படையில் தான் மேற்கொள்ளப்படுகின்றது. மீன் வகையாக இருக்கலாம், ஆடை வகையாக இருக்கலாம், ரபராக இருக்கலாம், செரமிக்காக இருக்கட்டும். ஆனால் இது வந்து இழக்கப்படுமாக இருந்தால் ஸ்ரீலங்கா அரசுக்கு $2 பில்லியன் அளவில் மிக இழப்பு ஏற்பட என்பதை ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினரே ஒப்புக்கொண்டிருக்கின்றார். ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் இதையும் தாங்கள் ராஜதந்திர வழியில் சமாளித்து காலத்தை இழுத்தடிப்பதில் அவர்கள் கை சேர்ந்தவர்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னா தற்போது கூட பசில் ராஜபக்ஷ வந்து அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பி இருக்கிறார். ஏறத்தால ஒரு மாதம் வங்கி இருந்திருக்கின்றார். நாடு திரும்பிய அவருக்கு தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர், தேசிய பட்டியலில் உண்டாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி, அதற்கு அப்பால் அமைச்சரவை. அந்த அமைச்சரவையை என்னென்று எந்த ஒரு அமைச்சருக்கு போடலாம் என்பது தொடர்பாக இப்போது அவர்கள் சிந்தித்து வருகிறார்கள். அதாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்ற ஒரு பிரிவை உருவாக்கியும் இருக்கிறார்கள். இதில் உள்ளாந்த அர்த்தம் என்னென்று சொன்னால், அவர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் போக்கில் சில மாற்றங்கள் இருக்கு. அமெரிக்கா நிதியுதவியை வழங்கி இருக்கிறது, தொழில்நுட்ப உதவியை வழங்கி இருக்கின்றது. அதாவது பசில் ராஜபக்ஷவை பொறுத்தவரையில் மேற்குலகம் குறிப்பாக அமெரிக்காவை கையாளும் பொறுப்பு அவரிடம் இருக்கிறது. மகிந்த ராஜபக்ஷவை பொறுத்தவரையில் இந்தியாவை கையாள்வதற்கு அவர்தான். கோத்தபாயாவை பொறுத்தவரையில் சீனாவை அவர்தான் கையாளப் போகின்றார். அதற்கு எதுவாகத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்பி வரி சலுகை தொடர்பாக இந்த June 21 ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை கூடியிருக்கின்றது. அதில் அவர்கள் வளமை போல ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு வந்து இதனை அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்பாக ஆய்வு செய்து நாங்கள் அறிக்கை அதை மாற்றுவது அல்லது அதில் தளர்வை ஏற்படுவது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அறிக்கை தருவோம் என்றும், இந்த 16 தமிழ் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டதும் இது அதனை தளர்த்துவதற்கான ஒரு சமிக்கை என்று சொல்லியும், இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் தற்போதைய இந்த நிலையை ஒரு தளர்வு நிலைக்கு அல்லது ஒரு நீட்டு போகும் நிலையை ஸ்ரீலங்கா அரசு ஏற்கனவே ஆரம்பிச்சு, அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுத்தவரையில் எங்களைப் போல சீனாவுக்கு எதிராக, இந்தியாவுக்கு எதிராக, ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதிராக அவர்கள் கருத்துக்களை கூறுவதில்லை. அவர்கள் எல்லாவற்றையும் சமாளித்து எல்லாத்துக்கும் உள்ள ராஜதந்திர ரீதியாக அவர்களை கடந்து செல்வதற்கு தான் முற்படுகிறார்கள். இல்லை என்றால் அதற்கு கால இழுத்தடிப்பு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஏராளமான குழுக்கள் அமைக்கப்பட்டன. அந்த குழுக்கள் காணாமலும் போயிருக்கின்றது. அதே ஒரு குழுவைத்தான் அவர்கள் இப்போது அமைத்திருக்கிறார்கள். இந்த குழு வந்து தனக்கு 4 மாதம் 5 மாதம் அல்லது 1 வருடம் தேவை என்று சொன்னால் அடுத்த நீடிப்பை வந்து ஐரோப்பிய ஒன்றியம் இலகுவாக வழங்கிவிடும். இதுதான் அந்த ஸ்ரீலங்கா அரசின் ராஜதந்திரமாக இருக்கின்றது. அதற்கு ஏதுவாகத்தான் ஒரு 16 கைதிகளை அவர்கள் விடுதலை செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சமூக வலைத்தளங்களிலும் அரசுக்கு எதிராகவோ அல்லது இந்த நீதி கோரலுக்கு ஆதரவாகவோ கருத்தை வெளியிட்டார்கள் என்று சொல்லி ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்டவர்களை ஸ்ரீலங்கா அரசு தொடர்ச்சியாக கைது செய்திருக்கின்றது. தற்போதும் கைது செய்து வருகின்றது. ஆனால் இது இன்னொரு பக்கம், அதாவது அந்த பதியப்படாத ஆதாரங்கள் நம்மிடம் பல இருக்கின்றது. அதை கூட நாங்களால் ஒழுங்காக அதை வந்து
குறிப்பிட்ட, அதாவது ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், இங்கு நடைபெறுகின்ற சம்பவங்களை நாங்கள் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கு கூட நம்மிடம் ஒரு வசதி இல்லாத நிலையில் தான் இருக்கின்றோம். அந்த நிலையை கேட்கும் பொழுது இது எங்கிருந்து தான் இதுக்கான ஒரு முடிவை நாங்கள் கொண்டு வரப் போகின்றோமோ எனக்கு தெரியவில்லை. நாங்கள் இன்னொரு இரண்டு விடயங்களை சுருக்கமாக பார்க்கலாம். நீங்கள் மேதகு திரைப்படம் பார்த்தீர்களா? அந்த திரைப்படம் தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள்? ஏன் எங்களுடைய தமிழ் மக்கள் இந்த திரைப்படத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், இது பார்க்க வேண்டும், உண்மை நிலையை தெரியப்படுத்த வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று உங்களுடைய பார்வையிலிருந்து கேட்க விரும்புகின்றேன். குறிப்பாக எங்களுடைய புலம்பெயர்ந்த நாடுகளில் பிறந்த பிள்ளைகள், அவர்களுக்கு வரலாறு, அங்குள்ள நிலைமைகள் தெரியாத ஒரு நிலை, இந்த நிலையை மாற்றி ஒரு சரியான உண்மை நிலையை தெரியப்படுத்துவதற்கு இந்த மேதகு வழிவகுத்திருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். அதாவது இந்த ஒரு இனம் வந்து தன்னை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகில் அது தனது வரலாற்றை சரியாக பதிவு செய்ய வேண்டும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேலின் ஆன்டிசெமிஸ்டிசம் என்று சொல்லியிருக்கார். அந்த சொற்பதத்தின் கருத்து என்னென்றால், இஸ்ரேல் அதாவது ஜூத இனத்தின் மீது யாரும் ஆதாரமற்ற கருத்துருவாக்கங்களை அல்லது காரணமற்ற கருத்துருவாக்கங்களை முன்வைக்க முடியாது. அதாவது ஆதாரமற்ற பொய்யான தகவல்கள், பொய்யான கருத்துருவாக்கங்கள் அவர்களின் வரலாற்றை மாற்றும் என்பதுக்கு அவர்கள் தெளிவாக அதுக்கு ஒரு தடையை விதித்திருக்கிறார்கள். எமது போராட்டம் வந்து இன்னும் முடிவடையவில்லை. எமது போராட்டம் பல வழிகளை கடந்து வந்திருக்கின்றது, இனி இன்னும் நீண்டு செல்ல போகின்றது. நீண்டு செல்ல போகிறது என்னும் போது அதன் கருத்து என்னவென்றால், அடுத்த சந்ததி அதனை காவ வேண்டும். அவ்வாறான ஒரு கட்டத்தில் தான் நிற்கின்றோம். அடுத்த சந்ததி அதை காவ வேண்டும் என்று சொன்னால் அடுத்த சந்ததிக்கு சரியான தகவல் போய் சேர வேண்டும். இந்த சினிமா துறையை பொறுத்தவரை, அதாவது இந்த மக்களின் மனங்களில் கருத்துருவாக்கத்தை விதைப்பது, வரலாற்று தகவல்களை விதைப்பது சினிமா துறை மிகவும் காத்திரமான பங்கை வகிக்கும். ஏனென்றால் அதில் கலர் வர்ணமாக இருக்கட்டும், ஒலியாக இருக்கட்டும், ஒளியாக இருக்கட்டும், எல்லாம் கலந்த ஒரு உணர்வு பூர்வமாக கொண்டு சென்று மக்களின் மனங்களில் அது விதைத்துவிடும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா சேஃப் பிரைவேட் ராயன் என்ற ஒரு படம், அந்த படம் வரலாற்று தகவலை சிறிய அளவு கொண்டிருந்தாலும் அதனை அந்த ஒரு போர்க்களத்தை உணர்வு பூர்வமாக மக்களின் மனதில் விதைத்து சென்றிருந்தது. அதே போலதான் கொலோகோஸ்ட் ரூட் என்றது 1970களில் வெளிவந்த தொலைக்காட்சி குறும் தொடர்கள். அந்த தொடர் வந்து அமெரிக்காவிலும் சரி உலக நாடுகளிலும் சரி இந்த இனத்துவசம், அடிமை தொழிலுக்கு எதிரான கருத்துக்களை, மிகப்பெரிய கருத்துருவாக்கங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் தான் எமது வரலாற்றை அளிப்பது, நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல படங்கள், ஃபேமிலி மேன் டூ பார்க்கலாம், அது தொலைக்காட்சி தொடர் எல்லாம் எமது வரலாற்றை அழித்து எம்மை ஒரு பயங்கரவாதிகளாக சித்தரிப்பதற்கு தான் அதில் முன்னணிக்கு வருகின்றன. ஏன் என்று சொன்னால், எமது போராட்டத்தை அழிக்க வேண்டும் என்றால் எமது அடுத்த சந்ததிக்கு ஒரு தவறான தகவல் பரப்பப்பட வேண்டும். அதனைத்தான் இந்த எதிரியும் எதிரியோடு சேர்ந்து இருப்பவர்களும் குறிப்பாக மேற்கொள்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளி வெளிவந்ததுதான் இந்த மேதகு. மேதகு அதாவது எம்மை ஏன் விடுதலை, ஏன் பயங்கரவாதி என்று கூறுகிறார்கள், ஆயுதத்தை தூக்கியதா? ஆனால் அதில் தெளிவாக கூறு, அந்த படம் ஒன்று தெளிவாக கருத்தை சொல்லி கேள்கின்றது, ஏன் நான் தமிழர் ஆயுதத்தை ஏந்த நிர்பந்திக்கப்பட்டார்கள் என்பதை தெளிவாக சொல்லி செல்கின்றது அந்த படம். அது மட்டுமல்லாது அந்த படம் வந்து நான் பார்த்தேன், இங்கு பார்க்கும்போது மகளும் என்று பார்த்தா ஒரு 15 வயது தான், இங்கு பிரித்தானியா தான் படித்தான். அவ பார்த்துட்டு சொன்னா தனக்கு ஸ்கூல்ல சொல்லி தந்தார்கள், பௌத்த மதம் என்பது ஒரு மென்மையானதும் பீஸ்ஃபுல்லான மதமும், ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போதுதான் அது வரலாறு மாறி இருக்கின்றது. அப்பவே நான் யோசிச்சு இந்த படம் வெற்றி பெற்று விட்டது. ஏனென்றால் அது அடுத்த சந்ததிக்கு கருத்து ஒரு கருத்துருவாக்கத்தை அது ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்போ நான் சொன்னேன், உண்மையும் அதுதான், அங்கு வந்து பௌத்த துறவிகள் தான் இனத்துவசமாகவும் வன்முறையாளராகவும் ஆட்சி அதிகாரங்களில் மிகவும் அதிகாரம் மிக்கவர்களாகவும் இருக்கின்றார்கள். எல்லாத்தையும் துறந்து அமைதி வழியில் செல்ல வேண்டிய துறவிகளே அங்கு அவ்வாறு இருப்பதுதான் அந்த இன பிரச்சனைக்கான மிக மிக அடித்தளமாக அமைந்திருந்தது. இவ்வாறு பல விடயங்களை தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இவ்வாறு எமது பிரச்சனைகளை, எமது வரலாற்றை தெளிவாக சொல்கின்ற இந்த ஆக்கங்களை நாம் பொருளாதார ரீதியாக வெற்றி பெற செய்ய வேண்டும்.
இந்த உலகம் வந்து தற்போதைய உலக ஒழுங்கு பொருளாதாரம் நலன் சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது. ஒரு திரைப்படம் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி காணும் போது மீண்டும் அந்த கலைஞர்களோ படைப்பாளிகளோ அந்த அந்த கதை அமைப்பை அந்த வரலாற்றை மீண்டும் படமாக எடுப்பதற்கு பின்னடித்தார்கள். தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் பொருளாதாரத்தில் நாங்கள் பலம் மிக்கவர்கள் என்று கூறுகிறோம். அதாவது புலம்பெயர் தேசத்தில் தமிழ் இனம் வந்து அது உலகறிந்த உண்மை. ஆனால் ஒரு உங்கள் வரலாற்றை சுமந்து வந்த ஒரு படத்தை வெற்றி பெற செய்யாத நாங்கள் என்னென்ன பொருளாதாரத்தில் நாங்கள் வளர்ந்து நாங்கள் என்று கூறுவது என்றால், நாங்கள் அதாவது அந்த மேலக திரைப்படம் சொன்னது போல அங்கு நீங்கள் கதைப்படை விட்டு செயலில் இறங்குங்கள், இறங்கி செய்யுங்கள் என்றுதான் ஒரே ஒரு வசனம் கூறியிருந்தார். அந்த இறங்கி செய்வதில் நாங்கள் இன்று வரை பின்னிக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் விமர்சனம் செய்கின்றோம், கருத்துக்களை போடுகின்றோம், அவ்வாறு எழுந்து போய்விடுகின்றோம். எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்யவில்லை என்பதுதான் அங்கிருந்து கிடைக்கும் தகவல் தான் சொல்லுகின்றது. அவர்கள் சொல்கிறார்கள், பொருளாதார ரீதியாக தமிழகத்தில் இருந்துதான் அதிகமாக ஆட்கள் காசை கட்டி பார்த்திருக்கிறார்கள் என்று. புலம்பெயர் தேசத்தில் 10% ஆட்கள், அது எனக்கு சொல்லவே வெட்கக்கேடாகத்தான் இருக்கிறது, 10% ஆட்கள் தான் அதனை காசை கட்டி பார்த்திருக்கிறார்கள் என்றால், இதன் அதாவது இந்த படத்தை பொறுத்தவரையில் அந்த படத்தின் ஆயுத போராட்டத்தை அது எவ்வளவுக்காக நியாயப்படுத்தி இருக்கிறது, ஏன் நாங்கள் அந்த தளத்துக்கு சென்றோம் என்றதை. ஆனால் இவ்வாறான படங்களை நாங்கள் பொருளாதார ரீதியாக தோல்வியடைய விட்டோமாக இருந்தால் நாங்கள் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று தவறாகத்தான் இருக்கும். உண்மைதான், தமிழ் மக்களுடைய பொறுப்பு தான் இது. நிலையை நாங்கள் மாற்றுவதற்கு எங்களுடைய பங்களிப்பு முக்கியம் என்பதைத்தான் நீங்கள் இங்கே வலியுறுத்தீர்கள். இங்கே பலம் வாய்ந்த நிறுவனங்கள் ஒன்று இரண்டு இருக்கின்றது, ஆனால் அவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சிகளில் தமிழ் மக்களை பற்றி ஒரு சிந்தனையும் இல்லாமல் சினிமா வளமையாக கொடுக்கின்ற சினிமாவுக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்து கொட்டி செலவழித்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் அப்படியே விடுவோம். ஆனால் நீங்கள் கூறியது போல் இந்த திரைப்படத்தை இயக்கினவர்கள் எவ்வளவு பணத்தை செலவழித்து படத்தை கொண்டு வந்தார்களோ அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை ஊட்டும் வகையில் எல்லோருடைய பங்களிப்பும், அதாவது அந்த படத்தை காசு கொடுத்து பார்ப்பது தான் எங்களுடைய பங்களிப்பாக இருக்கும். அதை சொன்னாலே எங்கள் தமிழருடைய வரலாற்றை தொடர்ச்சியாக அவர்கள் திரைப்படங்களூடாக கொண்டு வரும் பொழுது பல தளங்களுக்கு சென்றும் பல நாடுகளுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். உண்மை நிலையை, உண்மையான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடும் ஒரு வழிமுறையை நாங்கள் உருவாக்கி கொடுக்கலாம். எனவே எல்லோரும் இது சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அரசு அவர்களே, தமிழருடைய நிலைப்பாட்டை பொறுத்தமட்டில் எங்களுடைய வடக்கு கிழக்கு, எங்களுடைய வருங்கால அபிலாஷைகள், காலங்காலமாக போராடி கொண்டு வந்த எங்களுடைய வரலாறு, இனி இந்தியாவினுடைய வகிபாகம் என்னமாக இருக்கின்றது, குறிப்பாக இப்பொழுது மோடி அரசாங்கம் அதற்கு முதலிருந்த அரசாங்கங்கள் மீது நாங்கள் நிறைய விமர்சனங்கள் வைத்திருக்கின்றோம், ஆனால் இவர்களுடைய வகிபாகம் என்னவாக இருக்கின்றது? என்றால் சீனாவினுடைய ஆழமாக அவர்களுடைய காலை பதித்திருக்கின்றார்கள் இலங்கை தீவில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு சேர்ந்து. இந்தியா எப்படி இதை பார்க்கின்றது? நீங்கள் சற்று முன்னதாக அவர்களுடைய பொருளாதார முதலீடுகளை செய்கின்றார்கள், இந்த கலாச்சார மண்டபம், பல விமான நிலையம், இனி இப்பொழுது மட்டக்களப்பிலும் அவர்கள் ஒரு விமான நிலையத்தை விஸ்தரிக்கப் போகின்றார்கள் என்று பேசப்படுகின்றது, துணை தூதுவரகம் இருக்கின்றது, இப்படி நிறைய அங்கே வந்து ஒரு தங்கள் பாட்டில் சில விடயங்களை செய்து கொண்டுவதற்கு இதனுடைய பின்னணியில் என்ன இருக்கிறது, அவர்களுடைய வகைப்பாகம் என்னவாக இருக்கிறது? இந்த சீனாவின் நகர்வு என்பது இந்தியாவின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய பிரச்சனையானது என்று அதை மறக்க முடியாது. ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா சீனாவுக்கான தனது தார்மீக ஆதரவுகளை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது. கடந்த மாதம் இடம்பெற்ற 47வது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கூட்டத்தொடரில் சீனாவின் மனித உரிமைகள் மீறல் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணைக்குழு வந்து அங்கு பயணம் மேற்கொண்டு கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்காக மேற்குலக நாடுகள், உதாரணமாக பார்த்தீங்கன்னா பிரித்தானியா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், ஸ்பெயின் போன்ற நாடுகள், அமெரிக்கா தலைமையில் 40 நாடுகள் ஒரு தீர்மானத்தை முன்வைத்திருந்த போதும் அதனை சீனாவுக்கு ஆதரவாக ஸ்ரீலங்கா நிராகரித்திருந்தது. அதில் ஸ்ரீலங்கா, பெலாரூஸ், ஈரான், வடகொரியா, ரஷ்யா, சிரியா, வெனிசுலா போன்ற நாடுகள் அதற்கு எதிராக வாக்களித்திருந்தன. அதே போலதான் சீனாவின் பொது உடைமை கட்சியின் 100வது ஆண்டு விழா ஜூலை 1ஆம் தேதி அன்று கூட ஸ்ரீலங்கா அரசு சீனாவிற்கு ஆதரவாக ஒரு நாணயத்தை வெளியிட்டிருக்கிறது. அவ்வாறு ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் அது சீனாவை முற்று முழுதாக ஆதரிக்கிற நிலையைத்தான் கடைபிடித்து வருகின்றது. எனவே சீனாவின் பிரசன்னம் என்பது ஸ்ரீலங்காவில் இன்றியமையாத ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால்
இதிலிருந்து இந்தியா எவ்வாறு மீளப் போகிறது என்பதுதான் தற்போதுள்ள கேள்வி. இந்தியாவை பொறுத்தவரையில் அந்த சீனாவின் இந்த பிரச்சனத்துக்கு பின்னர் வடக்கு கிழக்கில் அது தனது நடவடிக்கைகளை அதிகரித்திருக்கின்றது. உதாரணமாக பல ஆளு விமான நிலையத்தை கூறலாம், கலாச்சார மண்டபத்தை கூறலாம், துணை தூதரகம் என்று கூறலாம். ஆனால் சில இந்தியாவை பொறுத்தவரை அதனை தாங்கள் தான் செய்கிறார்களே தவிர அங்குள்ள தமிழ் தரப்புடன் இணைந்து அதை மேற்கொள்வதற்கு இந்தியா இன்னும் முன்வரவில்லை. அதாவது தமிழர் தரப்பை பலப்படுத்தக்கூடாது என்பதில் இந்தியா தெளிவாகத்தான் நிற்கின்றது. அது மட்டுமல்லாது இந்தியாவை பொறுத்தவரையில் அந்த இந்தியா இலங்கை ஒப்பந்தம் அது வந்து இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் சீனாவின் இந்த போர்ட் சிட்டியாக இருக்கலாம், அம்பாந்தோட்டை துறைமுகத்தின் துறைமுகமாக இருக்கலாம், இந்த இரண்டு நடவடிக்கைகள் மூலம் அந்த ஒப்பந்தம் வீழ்ச்சி கண்டிருக்கிறது என்பது உண்மை. இந்தியாவுக்கு காலங்காலமாகவே பிரச்சனை இருக்கின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா 1970-80களில் திருகோணமலையில் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு கடற்படை தளத்தை அமைப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருந்தது. அதனை யார் கூறுகிறார் என்றால் ரொனால்ட் கே மேக்முலன் என்றவர், அமெரிக்காவின் ராஜதந்திரி. அவர் 1985 1987 வரையும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற அமெரிக்க தூதரகத்தில் வந்து அரசியல் அதிகாரியாக பணியாற்றியவர். அதன் பின்னும் அவர் பல இப்போ தற்போது ஒரு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியிருந்தார். அவர் அண்மையில் ஒரு ஊடகத்துக்கு பேட்டி வழங்கியிருந்தார். அப்போது அவர் தெளிவாக கூறியிருக்கிறார், அமெரிக்காவின் திட்டம் வந்து திருகோணமலையில் 1970-80களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தளத்தை அமைப்பது, அதனை எதிர்கொள்ள அதனை முறியடிப்பதற்காகத்தான் இந்தியா வந்து இந்த போராளிகளுக்கு பயிற்சியை கொடுத்து இலங்கை இந்திய உடன்பாட்டை மேற்கொண்டு அங்கு தனது அமைதிப்படை என்ற போர்வையும் இந்திய இராணுவத்தையும் தரையிறக்கியிருந்தது. அவ்வாறான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது. தற்போது இவ்வாறான ஒரு அழுத்தம் தான் இந்தியாவுக்கு இருக்கிறது. ஆனால் இந்தியாவுக்கு தற்போது இருக்கிற அழுத்தம் என்னவென்றால் அமெரிக்காவுடன் இணைந்து சீனாவை எதிர்ப்பதா அல்லது தனியாக சீனாவை எதிர்ப்பதா என்றது ஒரு பிரச்சனை. ஏனென்றால் அமெரிக்காவை அதாவது அமெரிக்காவுடன் இணைந்து சீனாவை அப்புறப்படுத்துவது என்பது அமெரிக்காவின் அங்கு உள்நுழைவுக்கான பாதையை திறந்துவிடும். அப்ப அமெரிக்கா அங்கு வருவதை சீனா இந்தியா விரும்பவில்லை. அதே நேரம் சீனா இருப்பதும் இந்தியாவுக்கு தர்ம சங்கடமான நிலை. இதற்கு இரண்டுக்கும் இடையிலால ஓடுவதற்கு தான் இந்தியா தற்போது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. இது அமெரிக்காவுக்கும் தெரியும். உதாரணமா பாத்தீங்கன்னா மேற்குலகம் அமெரிக்காவின் மேற்குலகத்தின் அபிவிருத்தி அல்லது பொருளாதார உதவிகளை பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்தியாவை ஒரு லெவலுக்கு மேல் பலப்படுத்த விரும்பவில்லை. தமது இந்த பொருளாதார உதவிகள் அபிவிருத்தியில வியட்நாம், தாய்லாந்து இவ்வாறான நாடுகளை, பங்களாதேஷ் இவ்வாறான நாடுகளை நோக்கி திருப்பி வருகிறார்கள். ஏனென்றால் இந்தியா மீண்டும் ஒரு பெருசாக வளர்ந்து இன்னொரு சீனாவாக தங்களுக்கு ஒரு தலையீடியாக உருவாக கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அது இந்தியாவுக்கும் தெரியும். இதுதான் இந்த இந்தியாவுக்குள் உள்ள மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலை. இந்த நிலையில் அதாவது இந்தியாவின் இந்த நிலை, இந்தியாவின் நாங்கள் என்னென்று கூறலாம் என்று சொன்னால் இந்தியாவின் ஒரு வெளிவார கொள்கையில் ஏற்பட்ட மிகப்பெரும் தோல்வி, அதனை இந்திய தரப்பை ஒப்புக்கொண்டிருக்கின்றது. 1970களில் இந்தியா தனது வெளிவார கொள்கையில் சிறப்பாக இருந்தது. அன்றைய அரச தலைவர்கள் அதனை அந்த இனவேதம் பார்க்காது அதனை தனது நாட்டு நலன் கருதி மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது அவ்வாறான ஒரு நிலை இல்லை. அங்கு இந்தியாவுக்குள்ளே அதாவது இந்தியாவின் ஒரு ஜூனியர் என்று சொல்றோம், அந்த தேசங்களுக்குள்ளேயே இருக்கின்ற மிகப்பெரியான குளறுபடிகள், ஒருவருக்கொருவருக்கான எதிர்ப்பு மனப்பான்மை வந்து இந்தியாவின் வெளிவார கொள்கையை மிகவும் சீரழித்திருக்கின்றது. இதில் இந்தியா வந்து தற்போதைய இந்தியாவுக்குரிய ஒரே ஒரு தெரிவு வந்து தமிழ் இனத்தை இணைந்து பணியாற்ற வேண்டியது. அந்த நிலையை இன்னும் இந்தியா எட்டவில்லை. அதை எட்டும் போதுதான் இந்தியா தனது வெளிவார கொள்கையில் சரியான திசையில் பயணிக்க முடியும். நன்றி பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களே. இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய அணுகுமுறை, அவர்களுடைய அணுகுமுறையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள் சீனாவும் அமெரிக்காவும் ஒரு கட்டத்துக்கு மேல் ஈடுபட விட விருப்பமில்லாத நிலை, அதே மாதிரி எங்கள் தரப்பில் ஏன் இப்படியான ஒரு கொள்கை இல்லாமல் இருப்பது தான் வேதனை அளிக்கிறது. இன்று இதுவரை நேரமும் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பாக சமகால அரசியல் தொடர்பான நிலைப்பாடுகளை எடுத்து வந்தமைக்காக உறவுகள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம்